வணக்கம் மாணவர்களே, இது பிளஸ் டூ வேதியியல் அழகு ஐந்து அணைவுச் சேர்மங்கள். இந்த அணைவுச் சேர்மங்கள்ல இந்த பகுதியில முதல் பகுதியில நம்ம ஒரு மூணு விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று அணைவுச் சேர்மங்கள், மற்றும் இரட்டை உப்புகள். அணைவுச் சேர்மங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலை சொற்கள் அணைவுச் சேர்மங்களோட வகைகள். நடுநிலை ஆக்கள் வினை, அது உங்களுக்கு தெரியும். நடுநிலை ஆக்கள் வினைனா உங்களுக்கு அமிலம் காரம் வினைப்பட்டு உப்பு நீர் கொடுக்கறதுல, அதுதான் நமக்கு நடுநிலை ஆக்கள் வினை. இந்த உப்பு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உப்பு கரைசல்கள் என்ன பண்றோம், நமக்கு ஒன்றோடு ஒன்று கலந்து ஆவியாகினா, அதை ஒன்றோடு ஒன்று கலந்து நம்ம ஆவியாக்கும் போது நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னா இரட்டை உப்புகள். எடுத்துக்காட்டு பாருங்களேன், நமக்கு ஃபெரஸ் சல்பேட் அமோனியம் சல்பேட் ரெண்டையும் கலந்து நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஒரு கரைசல்ல ஆவியாக்குறோம். அப்ப நம்ம கிடைக்கக்கூடியது மோரி உப்பு. ஃபெரஸ் சல்பேட் அமோனியம் சல்பேட் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது நமக்கு என்னது, மோரி உப்பு. இது இரட்டை உப்புகள். இந்த மோரி உப்போட உங்களுக்கு வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்க, FeSO4 NH4 SO4 6H2. இதை நமக்கு தண்ணீர்ல போட்டீங்கன்னா, இந்த மோரின் உப்பை தண்ணியில போட்டீங்கன்னா நமக்கு பாருங்க, அதில் இருக்கக்கூடிய Fe2+ அயனி தனியா போயிருது, அதே போல அமோனியம் அயனி தனியா போயிருது, SO4 அயனி தனித்தனியா போகுது. ஸோ இரட்டை உப்புகளை நீர்ல போடும்போது தனித்தனி அயனிகளாக பிரியுது, இதை மறந்துடாதீங்க. ஒரு பண்பறிவு பகுப்பாய்வுல ஃபெரிக் அயனி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த உப்பு எடுத்து, நம்ம எடுத்தது ஃபெரிக் குளோரைடா இருந்தா அதோட பொட்டாசியம் தயோசைனிட சேர்க்கும் போது உங்களுக்கு இரத்த சிவப்பு நிறம் கிடைக்கும். அந்த இரத்த சிவப்பு நிறத்துக்கு காரணமான சேர்மம் என்ன அப்படின்னா பொட்டாசியம் ஃபெரி தயோசைனிட். அதோட மூலக்கூறு வாய்ப்பாடை பாருங்க, K3FeSCN6. இப்படி ஒரு சதுர அடைப்பு குறி போட்டாச்சுனால இது வந்து ஒரு அணைவு. ஓகே, அந்த ஃபெரிக்கும் தயோசைனிடோ ஒரு அணைவா இருக்குது. ஓகே, அதை பிரிப்பது கடினம். ஓகே, அதே போல ஃபெரஸ் சல்பேட் பொட்டாசியம் சயனைடு, இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு பொட்டாசியம் பெரோசைனின் K4FeCN6 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த K4FeCN6 எடுத்து தண்ணியில போட்டீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் அயனி பிளஸ் என்ன கிடைக்கும், FeCN6 அணைவு அயனி. நீங்க போய் இந்த ஃபெரிக்குள்ள டெஸ்ட் எடுத்து அங்க பாத்தீங்கன்னா, அல்லது ஃபெரக்ஸ்குள்ள டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சுன்னா அது ஆன்சர் பண்ணுமா, பண்ணாது. ஏன்னா அது ஒரு அணைவு, அது தனித்த அயனிகளா பிரியாது, அதோட பண்புகள் நமக்கு என்ன பண்ணாது, காமிக்காது, மறந்துடக்கூடாது. இதுதான் அணைவு சேர்மங்கள். இந்த அணைவு சேர்மங்கள் இரட்டை உப்புகளோட வேறுபாடு மிக முக்கியமான கொஸ்டின். முதல்ல பாருங்க, உங்களுக்கு அணைவு சேர்மன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் பெரோசைனேட், இங்க வந்து மோர் உப்பு. பொட்டாசியம் பெரோசைன்ல இருக்கக்கூடியது ஈந்திணை பிணைப்பு இருக்கும். அணைவு சேர்மங்கள்ல ஈந்திணை பிணைப்பு, அந்த பிணைப்புக்கு தேவையான இரண்டு எலக்ட்ரான்களையே எனப்படுது ஒரே அணு கொடுத்தாத ஈந்திணை பிணைப்பு, அந்த ஈந்திணை பிணைப்பு இருக்கக்கூடியது அணைவு சேர்மங்கள். இரட்டை உப்புகள்ல ஈந்திணை பிணைப்பு இருக்காது. பொட்டாசியம் பெரோசைனேட தண்ணியில போடும்போது பாருங்க, தனித்த அயனிகளா அது பிரியல. அணைவு சேர்மம் என்ன ஆகுது, கரைசலில் எளிய அயனிகளாக பிரிய அடைவதில்லை. மோர் உப்புகளை தண்ணியில போடும்போது நமக்கு என்ன ஆகுது, கரைசலில் எளிய அயனிகளாக பிரிகை அடைகிறது. ஓகே, கரைசலில் அயனிகளின் தனித்தன்மை இழப்பதில்லை. அந்த சைனைடு அயனைவு இருக்கு பாருங்க, அந்த FeCN6ஓட அணைவோட பண்பு வந்து நமக்கு என்ன ஆகுது, இழக்காது. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா அயனிகளோட தனித்தன்மை இழக்கிறது, தனித்தன்மை இழக்கிறது, மறந்துடாதீங்க. இதுதான் அணைவு சேர்மங்களுக்கும் இரட்டை உப்புகளுக்கும் உள்ள வேறுபாடு. அணைவு சேர்மங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொல் ஃபர்ஸ்ட் அணைவு உட்பொருள். இந்த அணைவு உட்பொருள் அப்படிங்கிறது ஒரு அயனியா இருக்கலாம் அல்லது நடுநிலை பொருளா இருக்கலாம். ஓகே, மைய அணு அயனி, அந்த அணை உட்பொருள் என்ன இருக்கும், மைய அணு அல்லது அயனி, பிற அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி. ஓகே, அதுக்கு பேர் இனி. இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் அணைவு உட்பொருள். ஓகே, இந்த அணைவு உட்பொருளை சதுர அடைப்பு குறிக்கல நம்ம எதுல போடுறோம், கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் சதுர அடைப்பு குறிக்கல போடுறோம். K4FeCN6 பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த அணைவு உட்பொருள் என்ன அப்படின்னா FeCN6.
ஒரு அணைவுனாலே ரெண்டு இருக்கணும், ஒன்னு மைய உலோக அயனி அல்லது அணு இருக்கணும், இன்னொன்னு என்ன இருக்கணும், இருக்கணும். ஓகே, இதுல மைய அணு அல்லது அயனி அப்படின்னா அணைவு உட்பொருளின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அணு அல்லது அயனியானது மைய அணு அல்லது அயனி. ஓகே, இந்த K4Fe(CN)6ல நமக்கு மைய அணு அல்லது அயனி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க Fe2+, இது மைய அயனி இருக்கு. ஓகே, ஈனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மைய உலோக அணு அல்லது அயனி, நம்ம இங்க எஃப்னு சொல்லியிருக்கிறோம். அதோட ஈந்திணை பிணைப்பில் இணைந்து இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள், அதுதான் நமக்கு என்ன பேர், ஈனிகள். மைய உலோக அணு அல்லது அயனிக்கு என்ன பண்ணுது, நமக்கு ஈந்திணை பிணைப்பின் மூலம் எலக்ட்ரானை வழங்கக்கூடியவை ஈனிகள், வழங்கக்கூடாது. ஓகே, இந்த K4Fe(CN)6ல ஈனி என்ன அப்படின்னு பார்த்தா அது CN-. மைய உலோக அணுவுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ள ஈனியின் அணுவானது, இங்க சி இருக்கு என் இருக்கு, இதுல எந்த அணு மைய உலோக அயனியோட இணைஞ்சிருக்கு அந்த அணுக்கு பேர் என்னன்னா வழங்கி அணு, அந்த அணுக்கு பேர் வழங்கி அணு. ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய இதுல K4Fe(CN)6ல CN- வந்து நமக்கு ஈனி, அத சி அப்படிங்கிறது நமக்கு என்னது, வழங்கி அணு கார்பன், இந்த கார்பன்னா வழங்கி அணு, எலக்ட்ரான் இணையை கொடுக்கக்கூடியது கார்பன். அதே போல இதுல பாருங்க, நமக்கு ஈனி வந்து NH3, இந்த NH3ல வழங்கி அணு வந்து நமக்கு என்னது, நைட்ரஜன். இதுதான் நமக்கு எலக்ட்ரானை வழங்கக்கூடியது. அணைவு கோளம், அணைவு உட்பொருள் மாதிரி தான் இதுவும், ஒரு அணைவு சேர்மத்துல அணைவு அயனியில் உள்ள மைய உலோக அணு அல்லது அயனி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் இணைந்த கோளம், இதுக்கு பேர் என்ன சொல்றோம், நமக்கு அணைவு கோளம். இந்த அணைவு கோளம் K4Fe(CN)6ல அணைவு கோளம் பாருங்க நமக்கு என்னது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா Fe(CN)6(4-). ஓகே, அயனி ஒரு தன்மையுடைய அயனிகள் சதுர அடைப்புக்கு வெளியே, பாருங்க நமக்கு சதுர அடைப்புக்கு வெளியில் அயனி உறக்கூடியது. ஸோ இங்க பொட்டாசியம் தனியா அயனி உருவக்கூடியது, தனியா என்ன பண்றாங்க, சதுர அடைப்புக்கு வெளியே போறாங்க. இதுல பார்த்தாச்சுன்னா அவை எதிர்மாறு அயனிகள், இந்த K4Fe(CN)6ல எதிர்மாறு அயனி நமக்கு என்னது, K+. இதுல ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் கூட கேட்பாங்க, நமக்கு K4Fe(CN)6 நீர்ல போடும்போது கிடைக்கக்கூடிய அயனிகளோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாச்சுன்னா இங்க 4 பொட்டாசியம் வெளியில இருக்கு, அப்போ நமக்கு 4 பொட்டாசியம் அயனி. இந்த Fe(CN)6 அது பெரியாத அணைவாதா இருக்கும், அது ஒரு அயனி. ஆக மொத்தம் எத்தனை அயனிகள் இருக்கும் K4Fe(CN)6ல, 5, மறக்காதீங்க. ஓகே, அணைவு பன்முகி, அணைவு பன்முகினா மைய உலோக அணு அல்லது அயனியுடன் ஓகே ஈந்திணை பிணைப்பின் மூலம் இணைந்திருக்கக்கூடிய ஈனிகள் என்ன ஆகுது அப்படின்னா முப்பரிமாண வெளியில் அமைவதால், ஒரு குறிப்பிட்ட திசையில இணைஞ்சிருக்கும், அப்படி குறிப்பிட்ட திசையில இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு முப்பரிமாண வெளியில அமைவதால நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அணைவு பன்முகி. இந்த அணைவு பன்முகிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க K4Fe(CN)6 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல அணைவு பன்முகி எண்முகி, மறந்துடக்கூடாது. அதே போல பாருங்க, இதான் எண்முகி, இது வந்து எஃப்இ 4, ஒரு இது ஒரு சதுரம் மாதிரி இருக்குதா, இதுல நமக்கு 4 மூலையில 4 சிஎன் இருக்கும், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, இது நமக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில அமைவதால நமக்கு என்ன அமைப்பு ஏற்படுது, எண்முகி ஏற்படுது. அணைவு எண் அப்படின்னா என்ன பாருங்க, ஒரு அணைவின் மைய உலோக அணு அல்லது அயனியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனியின் வழங்கி அணுக்களோட எண்ணிக்கை, 4 வழங்கி அணுக்கள், ஈனியோட வழங்கி அணுக்கள், ஒரு மைய உலோக அணு அல்லது அயனுடைய இணை இருந்தால் அதோட அணைவு எண் என்ன, 4. ஓகே, அதுவே அந்த உலோக அணுவின் அணைவு எண் எனப்படும். மைய உலோக அணு மற்றும் ஈனிகளுக்கு இடையே காணப்படும் சிக்மா பிணைப்புகளோட எண்ணிக்கை, இந்த சிக்மா பிணைப்புகள் எத்தனை இருக்கு அப்படின்னு நீங்க எண்ணினாலும் அது என்ன கொடுக்கும், அணைவு எண்ணை கொடுக்கும். ஓகே, K4Fe(CN)6ல உங்களுக்கு பாருங்க Fe2+ஓட அணைவு எண் எத்தனை இருக்குது, இங்க 6. ஓகே, அதே போல பார்த்தாச்சுன்னா இங்க பார்த்தாச்சுன்னா 3 இருக்குது, ஆனா இந்த EN அப்படிங்கிறது நமக்கு வந்து இருமுனை ஈனி,
இருமுனை ஈனியா இருக்கிறதுனால ரெண்டு நைட்ரஜன் அணுக்கள் நமக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இஎன்லையும் எத்தி டயமண்ட்லையும் நமக்கு வழங்கும். அப்போ 3 × 2 இதோட அணிவுகள் நமக்கு என்ன, 6. ஏன்னா அதுல வழங்கி அணு 2 இருக்குது, ஒரு இஎன்ல வழங்கி அணு 2 இருக்கு. அப்போ 3 இஎன்ல மொத்தம் எத்தனை இருக்கும், 6, மறந்துடக்கூடாது. இதுதான் அணைவு எண். ஆக்சிஜனேற்ற நிலை அல்லது எண், நல்லா பாருங்க, ஒரு அணைவின் மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் என்பது அந்த உலோக அயனியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளை, எத்தனை ஈனி இருக்கோ அத்தனை ஈனிகளை, ஓகே, அவைகளால் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டையுடன் நீக்கிய பிறகு, அது கொடுத்த எலக்ட்ரான் இணையோட நம்ம என்ன பண்றோம், நீக்கிய பிறகு நமக்கு அம்மைய உலோக அணுவின் மீது எஞ்சி இருப்பதாக கருதப்படும் மின் சுமையே. இனிகள்லாம் அது கொடுத்த எலக்ட்ரானோட நீக்கின பிறகு எஞ்சி என்ன இருக்கு மைய உலோக அணுவின் மீது, அதுதான் நமக்கு என்னது, அந்த மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்றம் மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ Fe(CN6)4- அந்த Fe ஓட ஆக்சிஜனேற்ற நிலை எண் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு இருமின் ஆக்சிஜனேற்ற எண் தெரியாது, அதை நம்ம என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஓகே, இது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நிகர மின் சுமை. நிகர மின் சுமைனா இந்த அணைவின் மீது இருக்கக்கூடிய மின் சுமை, இங்க -4 போட்டிருக்காங்க, அப்போ -4 போடணும். அதே போல நமக்கு நல்லா பாருங்க, இங்க மைய உலகத்தின் ஆக்சிஜனேற்ற எண் நமக்கு தெரியாது, நம்ம என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஓகே, இன்று நான் ஈனிகளோட எண்ணிக்கை, ஈனிகளோட எண்ணிக்கை நமக்கு என்னது, நமக்கு 6. ஸோ 6 போட்டாச்சு, ஈனியோட எண்ணிக்கை என்ன போட்டேன், 6 போட்டேன். இங்க நமக்கு அது ஈனியின் மீதான மின் சுமை, சைன் 8 அப்படிங்கிறது CN-, அப்போ -1 அதை போட்டாச்சு. போடும்போது நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், இங்க 6 × -1 -6, இப்போ x = இந்த -6 இங்க வந்து +6, ஸோ x = நமக்கு என்னது, +2. ஸோ இதுல நமக்கு ஆக்சிஜனேற்ற எண் என்னது, Fe2+. இதை எப்படி குறிக்கணும் அப்படின்னா, ரோமன் லெட்டர்ல போடுறாங்க, Fe2 அப்படின்னு ரோமன் லெட்டர்ல போட்டாச்சு, இதுதான் அதோட ஆக்சிஜனேற்ற எண். அணைவு சேர்மங்களின் வகைகள் ரெண்டு வகையா பிரிக்கிறார், ஒன்னு அணைவின் மீதுள்ள மின் சுமையை பொறுத்து ஒரு வகை, ரெண்டாவது அணைவில் உள்ள ஈனியின் வகைகளை பொறுத்து, ஒரே மாதிரி ஈனி இருக்கா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனி இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது வகையா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது மின் சுமையை பொறுத்தது, இந்த அணைவின் மீது நேர் மின் சுமை இருந்தால் அதை நேர் அயனி அணைவு, எடுத்துக்காட்டு பாருங்க, இந்த ஏஜி NH2+ இந்த அணைவின் மீது என்ன இருக்குது, பிளஸ் இருக்குது, இது நேர் அயனி அணைவு. அதே மாதிரி அணைவின் மீது எதிர்மின் சுமை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எதிர் அயனி அணைவு, அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, Ag(CN)-. அணைவின் மீது மின்சுமை இல்லை அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன பேரு, நடுநிலை அணைவு, அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, நமக்கு NiCO4 நிக்கல் டெட்ரா கார்பன், இங்க பாருங்க மின்சுமை எதுவும் இல்லை, நடுநிலை அணைவு. ஈனியோட வகையை பொறுத்து நமக்கு மைய உலோக அணு அயனியுடன் ஒரே வகை ஈனிகள் மட்டும் இருந்தா அதுக்கு பேரு ஓரின ஈனி அணைவு. எடுத்துக்காட்டு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ரெண்டுமே அமோனியா தான் ஈனி, இதுக்கு பேர் என்னது, ஓரின ஈனி அணைவு. அதே போல மைய உலோக அணு அல்லது அயனியுடன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் இணைந்து இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்றோம், பல் இன ஈனி அணைவு. ஓகே, எடுத்துக்காட்டு பாருங்க, இந்த எடுத்துக்காட்டுல ரெண்டு வகையான ஈனிகள் இருக்கு, ஒன்னு NH3 இருக்கு, இன்னொன்னு CO2, இதுக்கு பேரு பல் இன ஈனி அணைவு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.